வணக்கம், வெல்கம் டு பாப்பிஸ் குஜி. இன்னைக்கு நம்ம முருங்கை கீரை முட்டை பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய். இது இப்போ பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், கலர் மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு, இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை இடையில கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அஞ்சு நிமிஷம் ஆடிச்சு, கீரை நல்லா வெந்துடுச்சு. நடுவில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உடச்சி வச்சா 2 முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை ஃபஸ்ட்டு இப்படி கிண்டி விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா கீரையோடு சேர்த்து நம்ம கிளறிக்கலாம், இல்லைன்னா கொழ கொழன்னு ஆயிடும். இப்போ கீரையோடு சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி.